சர்வினாரம்ன விவிதம் சர்விப்பம் வந்தேகம் கணநாயகம் மூஷிகவனமோதர்ணவிளம்பிரூதிராமத்திரவினவிநாயமஸ்தேல்வேல் முருகாவிச்சு வேல் முருகனு அரஹ்ரோகரா புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர் தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக அனைவருக்கும் ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்குது ஸ்ரீயந்திரம் நிறையா பேர் வாங்கியிருக்கீங்க அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் மணி காயின் குபேர காயின் இது போன்ற நிறையா விஷயங்கள் அந்த வரதலட்சுமி படம் அதுவும் நிறையா பேர் புக் பண்ணியிருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களுக்கு நம்ம ஆன்மீக தகவல் காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் தான் சொல்ல முடியும் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி பௌர்ணமி என்று பார்த்துட்டாள்னா மகா சண்டி ஜபமும் அதே சமயத்தில் அஷ்டலக்ஷ்மி ஜபம் நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரம் பணம் பணத்திற்காக நாம் வந்து நான் இன்னைக்கு முந்தியெல்லாம் இருந்தேன் இப்போது தொழிலில் நிறைய சிரமங்கள் இருக்குது இதுலேருந்து நான் வெளியில் வரணும் மகாலட்சுமியுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்கிறவா தாராளமாக சங்கல்பம் பண்ணிக்கோங்க அதில் பங்கெடுத்துக்கோங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இதுக்கு தொடர்பு கொள்ளலாம் சுதர்சன வகுப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக மிக பிரம்மாண்டமாக மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய லைஃப்பில் பெரிய மாற்றத்தை வந்து அனுபவிச்சுருக்காங்க அந்த சுதர்ஷன வகுப்பு அவ்வளோ பெரிய மாற்றத்தை அவங்களுக்குள்ள கொடுத்துருக்கு சரி இந்த தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா பொதுவாக மகாலட்சுமி நம்ம வந்து வீட்டில் வந்து படங்களாக வச்சுன்னு இருக்கோம் நிறையா பேர் கேட்குறது உண்டு அஷ்டலக்ஷ்மி படமாக வச்சுக்கலாமா சார் நடுவுல கிருஷ்ணர் அம்பாள் இருக்கிற மாதிரி அதே சமயத்தில் அஷ்டலட்சுமி படம் வீட்டில் வச்சுக்கலாமா நம்மளே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் அஷ்டலட்சுமி படம் வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அஷ்டலட்சுமி சாம்ராஜ்யம் அஷ்டலட்சுமி படம் வச்சுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் பார்த்துட்டேன்னா அஷ்டலட்சுமியினுடைய படத்தை தாராளமாக வச்சுட்டா வீட்டில் செல்வம் செய்கிறன்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது பஞ்சாங்க குறிப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி அதாவது ஒருத்தருக்கு வந்து இந்த லாக்டவுன் பீரியட் நமக்கு பார்த்துட்டு எந்த கோயிலுக்கும் நம்ம போக முடியறது இந்த சமயத்தில் பார்த்துட்டேன்னா அவள் வந்து ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தா அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் அவளுக்கு நான் சொல்லியிருந்தேன் வாராகிக்காக டெய்லி நீங்கள் வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றுங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவளும் சரி வாராகிக்காக விளக்கேற்றணும்னு சொல்லிவிட்டு வீட்டில் டெய்லி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வாராகிக்கு விளக்கேற்றி 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 அவங்க தூங்குறது அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாதது வேலை வாய்ப்பு போயிடுது இவாளுக்கு ரொம்ப சரி நான் அடுத்த மாதம் என்ன பண்ணுவேன் அதுக்கு அடுத்த மாதம் என்ன பண்ணுவேன்ற வருத்தங்கள் இருந்துருந்தால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவளுடைய மாபனாருக்கு உடம்பு செல்லாமல் இருந்தது இந்த ரெண்டு விஷயங்களும் அவளை போட்டு மனசை போட்டு ஒருத்தின் இருந்தது ரொம்ப வருத்தப்பட்டு அவள் வந்து தினம் தினம் வாராய்க்கு விளக்கேற்றுவாள் அவங்க இப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த பிராயஸ்தங்கள் பண்ணுறதுக்கு புக் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டுக்காருக்கு வேலை கிடச்சிருது அந்த வேலை கிடச்சோன்னா அவங்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி சார் அவர் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் கழிச்சு ஜாயின் பண்ணுறது ஆனால் அந்த லெட்டர் வந்தவொன்னே அந்த இமெயில் வந்தோடனே எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷம் பெரிய சந்தோஷம் சார் என் கணவர் எப்போவுமே என்ன சொல்லிகிட்டு இருப்பார் எப்போ பார்த்தாலும் நீ வந்து பக்தியாகவே இருந்துட்டு இருக்க எப்போ பார்த்தாலும் நீ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் இருக்கேன்னு சொல்லுவா ஆனால் இப்போ அவர் நம்புறாரு இப்போ அவரும் சேர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு உண்மையாகவே எங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிது அப்படின்னு சொன்னார் அப்போ அம்பாளுக்கு விளக்கேற்றினோடனே எவ்வளோ அற்புதமான பலன் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா உண்மையான நம்பிக்கைக்கு என்னைக்குமே ஒரு பலன் இருக்குதுங்க அந்த உண்மையான ஆத்மார்த்தமான ஒரு நம்பிக்கைக்கு நிச்சயமான பலன்கள் கிடைக்கும் அது தெய்வ பலன்கள் பூர்ணமாக கிடைக்கும் இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபிலவ வருஷம் ஆணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரம் இன்றைய திதி சஷ்டி சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் சதயம் கும்பராசி நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைக்கி பஞ்சமி காலையில் ஆறு நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் சஷ்டி வந்திருக்கு இன்றைக்கி பார்த்துக்கலாம் சஷ்டி முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள் கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த நாள் இன்றைய தினம் இன்றைக்கி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களை நிறைய விஷயங்கள் எதிர்ப்பு இருக்குது நம்ம வந்து ஜெயிச்சு வந்தோம் வாழ்க்கையில் இத்தனை விஷயத்தை நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது ஐயோ கண்ணே கலங்கிர மாற்றுக்கு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும் நிச்சயமாக அது கை கூடும் கவலைப்படாதீங்க முன்னேற்ற பாதையில் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க வேலை வாய்ப்பு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் எதிரிகள் இருந்தால் உங்களை விட்டு விலகுவாங்க நல்ல காரியம் நடக்கிறதுக்குண்டான முயற்சிகள்லாம் உங்களுக்கு தாராளமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் குழந்தைகளுக்காக சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து பார்த்து பண்ணுவீங்க அது பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புஸ்தக சம்மந்தமாக ஸ்டேஷ்னரி சம்மந்தமாக லெக்சராக இருந்துகிட்டுருக்கோ ப்ரின்ஸ்பலாக இருந்துகிட்ருக்கோம் கரஸ்பாண்டாக இருந்துகிட்ருக்கோம் அதே மாதிரி காலேஜ் வச்சுருக்கோம் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம் அழைக்க அனுகூல்யும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசு என்பர்களே ஒவ்வொரு காரியத்தை ரொம்ப பார்த்து பார்த்து கவனமாக எல்லா விஷயத்தையும் பண்ணுவீங்க இது நடக்கலை அது நடக்கலை கவலையே ஒரு ஒரு நாள் கழிச்சு இந்த காரியங்களில் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பிறந்தவர்கள் ஒன்று சேருவாங்க ரொம்ப நாள் பேசாத நண்பர்கள் உங்கள்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகளே கொள்ளலாம் இன்றைக்கி நிறையா இட சம்மந்தமாக பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடியதாக இருக்கும் தாயார் தந்தையார் இவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை ஸ்டீல் சம்மந்தமாக கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி ஸ்டீல் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இரும்பு சம்மந்தமான வேலை பண்ணிகிட்டு இருக்கவாளுக்காக அனுகூலியம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவர்களுக்கும் நல்ல முன்னேற்ற பாதையில் செல்வீங்க நிறைய விஷயத்தை மற்றவளை எதிர்த்து பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருமால் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்கள் மிதுனராசினியர்களே நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில விஷயங்களில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் உடல் உபாதிகள் அந்த உபாதிகள் வந்து தீரக்கூடிய நாளாக இருந்துகிட்டு இருக்கும் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்துட்டு வீடு திரும்பத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு அதே மாதிரி வீடு இடம் பொருள் வாகனங்கள் விற்கலை விற்கலைன்னு நினச்சி வர்த்தப்பட்டு இருக்கவர்களுக்கு வித்து வேறு ஏதா பொருட்கள் வாங்குறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு நன்னா வரும் ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டுருக்கவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் சங்கீத கிளாஸ் வச்சுட்டு இருக்கிறோம் அகாடமி வச்சுட்டு இருக்கவர்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருந்துகிட்டு என் குழந்தைய படிப்பில் கவனத்தையும் செலுத்தணும் அதே சமயத்தில் இசை விளையாட்டு இதுலேயும் கவனத்தை செலுத்தணும்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் குழந்தைகளுடைய முன்னேற்றமும் நல்ல ஞாபக சக்தியும் கூடி வரும் இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான தெய்வீக எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கடகராசன்பர்களே விவேகமான சிந்தனை நினைச்ச காரியத்தை நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுடைய பேச்சு ஒவ்வொன்றும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாகவும் கூர்ந்தாகவும் ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க நல்ல ஒரு அறிமுகம் கிடைக்கும் அந்த அறிமுகத்தை வச்சு அடுத்தடுத்து அடுத்த அடுத்த வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துருக்கும் சரி ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது ஒரு புதிய காரியங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள கூடிய வரும் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும் ஒரு சில சந்தேகங்கள் மனசில் இருந்துருக்கும் அதை நிர்ணயம் பண்ணணும்னா ஆமாம் நான் நம்ம நினச்சது ஒன்று தான் கரெக்டு தான் இவா இதே மாதிரி தான் இருந்துட்டுருக்கன்றத நிறையா கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துகிட்ருக்கு வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான அதிகமாக பிள்ளையார் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி என்பவர்களை நல்ல நட்புகள் நட்புகள் மூலயமா நிறைய காரியங்கள் சாதிக்கிறதுக்குள்ள நாளாக இன்றைய தினம் உண்டு விடாமுயற்சி நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு சின்ன 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 பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு பெரியும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் பணவர்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் ஏதேனும் விசேஷ நாட்கள் அல்லது குழந்தைகளுக்கு தேவையான ஏதேனும் முக்கியமான நிகழ்ச்சிகள் இருந்தால் அதில் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பங்கெடுத்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு அதே சமயத்தில் பார்த்துக்கன்னா இன்றைக்கி வரக்கூடிய காலகட்டங்களில் சீமந்தம் நிச்சயதார்த்தம் கல்யாணம் போன்ற விஷயங்களில் இன்றைக்கி பேசக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான விசேஷமான ஆன்மீகமான எண் உண்டு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடுங்க மகத்துவமான வழிபாடு கன்னிராசு என்பவர்களே நிறைய விஷயங்களில் பல சிக்கல் இருந்த காரியங்கள்லாம் நீங்கள் அந்த காரியத்தை சரி பண்ணிவிடுவேன் நிறைய அவளுடைய சங்கடத்தை சொல்லும்போது நம்ம சங்கடத்தை வெளியில் சொல்கிறது கிடையாது ஆனால் நம்மளுக்கு இப்படி தான் இருந்துன்னு இருக்குன்னு பல யோசனைகள் இருக்கும் பிறருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறோம் நமக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாத்திலேயும் கொஸ்டின் மார்க் வரது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கவலைகள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும் சொந்த பந்தங்களை பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும் தொழில் முறைகளில் நட்பு சேர்ந்து பல காரியத்தை செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் துளாராசி என்பர்களே நிறைய காரியத்தில் தைரியத்தோடு பல விஷயங்கள் செய்வேல் ஆனால் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா இல்லை யாராவது ஏதாவது ஒன்று ஒரு விஷயத்தை நோக்கி கவலைப்பட்டுனா நம்மளுக்கும் இது வந்துருமோ அப்படிங்கிற கம்பேரிசன் இருக்கும் கம்பேரிசனே வச்சுக்காதீங்க உங்களுடைய தனித்துவம் தனித்துவம் தான் நீங்கள் எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறுவேல் ஜெயிப்பேல் கவலையப்பட வேண்டியது கிடையாது ஒரு வாகனத்தில் போகும்போது பக்கத்தில் எங்கேயாவது விபத்து நடந்ததுன்னு வச்சுக்கோங்களோ அதை பார்த்தோன்னா நம்ம வண்டி ரொம்ப ஸ்லோவாகிடும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய தாக்கம்னு சொல்லுவாள் அதனால் பிறருக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது நமக்கும் அதோடைய தாக்கம் இருக்கும் எல்லாம் நல்லதுக்கு தான் இருப்பினும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டானது திருவாவினம் கோடி மிருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் வெற்றியராசி என்பவர்களை வெற்றி மீது வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவோம் ஒவ்வொரு காரியத்தில் நீங்கள் போட்ட திட்டங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொடுக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் புதிய பொருட்கள் வாங்கணும் போது ஒரு பெரிய சந்தோஷம் அப்போ நம்ம வளர்ச்சியில் போயிட்டு இருக்குமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் இருக்கும் கவலையற்ற வாழ்க்கையை வாழ்றதுக்கு சந்தோஷம் தான் ஆனால் கவலையற்ற வாழ்க்கை இல்லாமல் எந்த ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளும் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும் எல்லா மனித வாழ்க்கையிலையும் இருக்குங்க வீட்டுக்கு வீடு வாசம் அப்படின்னு சொல்லுவான் பிரச்சனை இல்லாதவா யார் இருக்காங்க அதை நினச்சிட்டு சரி நம்மளும் இன்னைக்கு இந்த அளவுக்கு கிற்குமேனு சந்தோஷப்பட்டுக்கோங்க நிறைய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள் இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றங்கள் நிச்சயம் உண்டான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு உன்னதமான பலன்களை எதிரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம் ராசி என்பவர்களை வரவுகள் கூடி வரத்துக்கு நாள் நல்ல நாள் இன்றைய தினத்தில் ரொம்ப நாள் கழித்து நான் வெளியூரில் வெளிநாட்டில் இருந்துட்டேன் வீடு திரும்புகிறேன் நான் வந்து வீட்டில் அம்மா அப்பாவை பார்க்குறேன் பேசுகிறேன் அல்லது இத்தனை நாள் நான் பேசவே இல்லை பாட்டேன் பேசுகிறேன் இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் புராதனம் ஜோதின சம்பந்தமாக சாஸ்திரம் சம்மந்தமாக பக்தி சம்மந்தமாக வேதம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள்லாம் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தந்தையாருடைய சொத்து பூர்வீக சொத்து போன்ற விஷயங்கள்லாம் அதை பற்றிய சிந்தனைகள் மனசில் கேட்கும்போது சரி ஓகே நம்மளும் இதுக்கு முயற்சி பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர்வீக தொழில் நான் வந்து என்னுடைய பாட்டா தாத்தா வாலெல்லாம் பின்னு இருந்திருக்கா சரி நானும் இதுமே எடுத்து பண்ணுவோமே நான் வந்து வேறு லைனில் போயிட்டால் திருப்பி இதே எடுத்து பண்ணுவோமேங்கிற சிந்தனைகளும் கூடி வரக்கூடியதாக தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மகராஜ் என்பர்கள் எதார்த்த கவலைன்னு சொல்லுவா ஒரு காரியங்கள் வந்து நமக்கு நடக்கிற அப்படின்னு சொன்னால் யதார்த்த கவலைகள் இருந்துகிட்டு ஒரு காரியம் நடந்துருது ஆனால் நம்ம நினச்ச மாதிரி நடக்கிறேன் போது கவலைகள் இருந்துகிட்ருக்கும் இந்த ரெண்டு விஷயங்களும் அங்கே இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் சொல்ப நேரம்னு சொல்லுவா கொஞ்சம் நேரத்தில் மாறிடும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை திருமண காரியங்கள் கூடும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் யாராவது ஏதாவது உங்கள்கிட்ட சங்கடங்கள் சொல்லும்போது நீங்கள் அதில் மனசு மாறி பரவாயில்ல அவளுக்கும் இந்த மாதிரி சங்கடம் இருக்குது நம்மளுடைய சங்கடங்கள் எவ்வளவோ தேவலை அப்படின்றத நினைப்பீங்க இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்குறதுக்குன்னால் யோகங்களும் உண்டு ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி பேசும்போது யாராவது நெகட்டிவாக பேசுனா அந்த இடத்துல இருக்க மாட்டேன் ஐயோ நம்ம நல்லதை பேசுகிறோம் என்ன பேசணும்னே தெரியாமல் பேசின்னு இருக்கா பாரு அப்படிங்கிற யோசனைகள்லாம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஏழு நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு விசேஷ வழிபாடு கும்பராஸ் அன்பர்கள் யதார்த்த தடங்கள் தாங்க சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுக்கு தடங்கள் இருக்கும்போது அந்த தடங்களை தாண்டி வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு விட முயற்சி வெற்றியை தரும் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும் உதாசீனப்படுத்தின காரியங்கள்லாம் இப்போ உதவி செய்யும்போது ஆஹா பரவாயில்ல நமக்கு உதவியாக இருந்துருக்கு சரி இவாவா இதாக ஹெல்ப் கேட்கறேன் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோமேனு பண்ணுவீங்க மருத்துவராக இருந்துகிட்டு இருக்கோ அட்வொகேட்டாக இருந்துகிட்ருக்கோ அடிட்டிங் படிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இடம் விட்டு இடமாற்ற எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு நிச்சயம் இடம் விட்டு இடமாட்டோம் புதிய செய்திகளெலாம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களுக்கு நல்லது தான் ஆண்ட பூர்ணமான நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது ஏதாவது அவசியம் அப்படின்னா போகலாம் அனாவசியம் அப்படின்னா போகவே வேண்டாம் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் குபேரர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மீனராசி என்பர்களே சுகமான நாள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் குடிவரக்கூடியதாக இருக்கும் பெரிய நண்பர்கள் மூலமாக நிறைய காரியங்கள் தெரிய வரும் புரிய வரும் இவா கிட்ட பேசலாமா பேச வேண்டாமா அதிகமான நட்பு வச்சுக்கலாம் வச்சுக்க வேண்டாம் எந்த காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு உங்களுடைய முயற்சி பெரிய முன்னேற்றப் பாதைகளில் செல்லுன்றிருக்கும் நிறையா நண்பர்கள் அன்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க கேட்ட இடத்துல உதவிகளும் மற்றவா உங்ககிட்ட உதவி கேட்டால் நீங்களும் எடுத்து செய்வீங்க இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்கு உண்டானதையும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே மீனராசி என்பர்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா நிறையா பேருக்கு ஆன்மீக தகவல் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லி ஏராளமானது நடந்திருக்கு வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் இந்த பௌர்ணமி விசேஷமாக மகா சண்டி பாராயணம் அதை கூட சேர்ந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அஷ்டலட்சுமி வழிபாடோடு நம்ம பண்ணுறோம் இதுலேயும் நிறைய பேர் பங்கெடுத்துக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் நம்மளாம் ஒரு சக்தி இந்த சக்தியெல்லாம் ஒன்று கூடும் போது நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் அன்புகளாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியம் முயற்சி இணையில்லாத புகழ் நீண்ட ஆயுளும் இறைவன் நமக்கு தாராளமாக கொடுப்பார் அதை நம்மளும் பங்கேற்கணும்னு நினச்சிட்டுருக்கேன் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை தாராளமாக பதிவு செய்து கொள்ளலாம் சார் என் நண்பருக்கான ப பேர் கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா நல்ல மனசு இன்றைக்கி இருக்கிறவா எத்தனை பேர் இருந்துருப்பா இல்லையா சரி இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து செல்வங்கள் தங்கி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த செல்வங்கள் தங்கியிருக்கிறதுக்கு இன்னொரு இன்னொரு அற்புதமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து யந்திரங்கள் ஸ்ரீயந்திரம் இருந்தால் யந்திரம் இல்லைன்னா சக்கரம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமேரும் அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி அம்பாலோடைய படத்தை வச்சுக்கலாம் அப்படி படத்தை வச்சுட்டு கொஞ்சம் பச்சை பால் எடுத்துக்கோங்க அதே மாதிரி மாதுளம் இந்த மாதுள பழத்தை அழகாக உரிச்சு வச்சுக்கோங்க அதில் நூற்றி எட்டு அந்த மணிகளை வந்து எடுத்து வச்சுக்கணும் ஒவ்வொன்றிலையும் பார்த்துட்டுனா ஓம் மகாலட்சுமி நமக நித்யா நமக சாரதா எனமகம் சொல்லிவிட்டு அம்பாளுடைய பாதத்துக்கு அதில் வெத்தலையோ இல்லைன்னா ஒரு வாழலையோ வச்சுட்டு நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம் இப்படி தினந்தோறும் பண்ண முடிஞ்சவா தினந்தோறும் ஒரு மண்டலம் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம ஒம்பது வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இதை பண்ணி பாருங்கள் வீட்டில் இந்த சப்தமும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பசுனால் வரக்கூடிய இந்த இது வந்து பார்த்துட்டுனா பஞ்ச திரவியங்கள் ஒரு திரவியம் பால் அந்த பஞ்ச திரவியங்கள் ஒரு ப திரவியம் பாலுக்கு வந்து அவ்வளோ விசேஷங்கள் உண்டு சுவாமிக்கு அதுவும் அர்ச்சனைக்காக பயன்படுத்தும் போது இன்னும் ரொம்ப உன்னதமான பழங்களை கொடுக்கும் மாதுளை ஒரு பழத்தில் இருக்கக்கூடிய விசேஷம் என்னென்னா பல பழங்களில் பார்த்திங்கன்னா ஒரு விதம் ரெண்டு விதம் இருக்கும் ஆனால் மாதுளை மட்டும் எல்லா பழங்கள்லேயும் விதை இருக்கும் அதுதான் அதில் இருக்கக்கூடிய பெரிய விசேஷம் ஆக மகாலட்சுமி கடாட்சம் கொண்ட இந்த ரெண்டு திரவிய பொருட்களையும் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணுறது மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் சரி இந்த அர்ச்சனை பண்ண இந்த மாதுளை என்ன பண்ணுறது குழந்தைகளுக்காக கொடுத்துட்லாம் நம்ம இந்த பால் சாதாரணமாக நம்ம காய்ச்சி குடிச்சிக்கலாம் இதுதான் நம்ம தினம் அல்லது வாரத்தில் ஒரு முறை பண்ணுறது இப்படி பால் மாதுளை வச்சுட்டு நான் சொன்ன மந்திரத்தை சொல்லி ஒவ்வொன்றாக ஒரு மாதுளை எடுத்து முக்கி அப்படி சுவாமியிட்ட படு இப்படி நூற்றி எட்டு மாதுளை அந்த மணிகளை வைத்து கொண்டு நம்ம வந்து சுவாமிக்காக பூஜை பண்ணிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மனசில் ஒரு நிம்மதியை கொடுக்கும் மகாலட்சுமியோடய திவ்ய கடாட்சத்தை கொடுக்கும் இதுதான் நம்ம ஒவ்வொரு ஹோமங்கள்லேயும் நம்ம பண்ணுறது ஒவ்வொரு பூஜைகள்லேயும் பண்ணுறது இந்த மாதிரி பிரத்யேகமான ஆன்மீக தகவல் உங்களுக்காக நம்ம சொல்லி நீங்கள் அதுக்கு மனசிரத்தையோடு பண்ணும்போது அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது சரி இன்றைய தினத்தில் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களுடைய ராசி அதற்குண்டான நட்சத்திரத்துக்குண்டான பலன்கள் ஆன்மீக தகவல் பார்த்தோம் குட்டி ஸ்டோரி பார்த்தோம் நாள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் இதே போன்று நாளையும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத் மகேஷர் வேல்வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி